குஜராத் மாநிலம் அம்ரேலி மாவட்டத்தில் கற்காடுகள் புகழ் பெற்றவை. இங்குதான் நாட்டிலேயே அதிக அளவு சிங்கங்கள் வாழ்கின்றன. இந்த வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் மக்கள் வசிக்கிறார்கள். கடந்த புதன்கிழமை இரவு லுன்சாபூர் கிராமத்தைச் சேர்ந்த மங்குபென் மக்வானா என்ற 32 வயது கர்ப்பிணிக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. உடனே ஆம்புலன்ஸ் வரவழைத்தனர். அதிகாலை 2:30 மணியளவில் ஆம்புலன்ஸ் சென்றது. கர்ப்பிணி மக்வானாவை ஏற்றுக்கொண்டு வனப்பகுதி வழியாக அருகில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீர் என்று சிங்கங்கள் சாலையில் நடமாடியது தெரிந்தது. உடனே டிரைவர் ஆம்புலன்ஸை நடுவழியில் நிறுத்திவிட்டார். சிங்கங்கள் ஆம்புலன்ஸை நோக்கி வந்து சூழ்ந்து கொண்டன. மொத்தம் 12 சிங்கங்கள் இருந்தன. இதனால் ஆம்புலன்ஸில் இருந்து டிரைவர் மற்றும் ஊழியர்கள் கர்ப்பிணியின் உறவினர்களும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தனர். இந்த சமயத்தில் கர்ப்பிணிக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. ஆம்புலன்ஸில் இருந்து ஊழியர்கள் ஆஸ்பத்திரியுடன் தொடர்பு கொண்டு டாக்டர்களின் அறிவுரைப்படி பிரசவம் பார்த்தனர். 25 நிமிட போராட்டத்திற்கு பின் ஆண் குழந்தை பிறந்தது. தாய்க்கும் குழந்தைக்கும் தேவையான முதல் உதவி சிகிச்சைகள் மேற்கொண்டனர். அதன் பிறகு டிரைவர் ஆம்புலன்ஸை ஸ்டார்ட் செய்தார். சத்தம் கேட்ட சிங்கங்கள் ஒதுங்கிக் கொள்ள ஆரம்பித்தன. சாலையில் ஆம்புலன்ஸ் செல்ல வழி ஏற்பட்டதும் புறப்பட்டு சென்றது. பின்னர் ஜப்தராபாத் ஆஸ்பத்திரியில் தாயும் குழந்தையும் அனுமதித்து காப்பாற்றப்பட்டனர். இது திகிலோட்டும் அனுபவமாக இருந்தது என்று ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தெரிவித்தனர். சிங்கங்களுக்கு மத்தியில் குழந்தை பெற்றதை வாழ்நாளில் மறக்க முடியாது என்று மக்வானா தெரிவித்தார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.